ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். யதார்த்த ராமாயணம் பாகம் 4. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனை வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பையரும் கிடந்து எங்கும் பரியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஸ்ரீ குருப்யோ நமக. போன பாகத்தில் வந்து பெருமாள் வைகுண்டநாதன் எப்படி நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்கின்ற சரித்திரத்தை நாம் பார்த்தோம். தொடர்ந்து யதார்த்த ராமாயணம் நல்ல ஒரு கதை வடிவில், சொல் புதியுது செயல் புதியுது. ராமாயணத்தில் வந்து ராமர் தான், ராமச்சரித்திரத்தில் ராமர் தான் முக்கியம். ஒரு கடவுள் பூமிக்கு அவதாரமாக வரணும் அப்படின்னா ஒரு காரண காரியம் இல்லாமல் நடக்க முடியாது. இப்போ நாமளே ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா திடீர்னு ஊருக்கு போக முடியாது, அங்கே போனால் அது நெசசிட்டி இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும், இல்லாமல் சும்மா இருக்கவங்க போக முடியாது. அது மாதிரி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பூமிக்கு வந்து ஒரு அவதாரமாக, ஒரு அவதார புருஷனாக வந்து இங்கே ஒரு நிகழ்வை நடத்த இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு 10 விஷயங்களை இருக்கும். அது மட்டும் இல்லை, பெருமாள் அவதாரம் எடுக்கும்போது ஏன் அவதாரம் எடுக்கிறாருங்கிறதுக்கு முன்னதாக பல ரகசியங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம அயோத்தி நகரத்தை சிறப்பாக பார்த்தோம், தசரத சக்கரவர்த்தியை பற்றி பார்த்தோம், எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்தோம். அந்த பூமியில் ராவணன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து தேவர்கள் முனிவர்கள் எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருக்கிறான், மக்களை துன்புறுத்துகிறான், படையெடுத்து வந்து எல்லாத்தையும் நாடு நகரங்களை எல்லாம் அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி அசுரர்களுடைய துன்பம் தாங்க முடியாமல் மனிதர்கள் முனிவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிரம்மாவோடு சேர்ந்து வைகுண்டத்துக்கு போனாங்க. அங்கே போய் பெருமாள் இடத்துல முறையிட்டாங்க. பெருமாள், நான் அதுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணுறேன், கால நேரம் வரும், நீங்கள்லாம் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். சரி, இப்படிலாம் இருக்குல்ல, இப்படி இருக்க போகும்போது தசரத சக்கரவர்த்தியினுடைய குறையை தீர்க்கணும், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இந்த தசரத சக்கரவர்த்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நாம் வந்து ராவணனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ராவணனுடைய பலம் என்ன, அவனுடைய சிறப்பு என்ன, அவனுடைய தவ வலிமை என்ன, அவன் எப்படிப்பட்டவன், இவ்வளவு ஒரு பெரிய கடவுளே பூமியில் வந்து அவனை அழிக்கணும் அப்படின்னா வேறு யாருனாலும் முடியாதா? அப்போ இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. பாருங்கள், ராவணனுடைய வதம் செய்வ வேண்டுமானால் ராவணனுடைய யார் என்று தெரியணும். ஒரு காலகட்டத்தில் வைகுண்டத்தில் ஜெயன் விஜயன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஜெயன் விஜயன்னு ரெண்டு பேரும் வாயில் காவலர்கள், செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ வைகுண்டத்துக்குள்ள ஒரு பெரிய அரண்மனைன்னு வச்சுக்கோ, ஒரு கற்பனையில் அரண்மனை, அந்த அரண்மனைக்கு முன்னால் வாசலில் ரெண்டு செக்யூரிட்டி. இப்போ மில்லுக்கே எத்தனை செக்யூரிட்டி இருக்குது, அது மாதிரி வைகுண்டத்துக்கு ரெண்டு பேரும் பவர்ஃபுல். ஒரு வைகுண்டத்தையே காக்கணும், உலகத்தை காக்கக்கூடிய பெருமாள் அவர் இருக்கிற வீட்டை காக்க வேண்டுமானால் எவ்வளவு பராக்கிரமம் பொருந்திருக்கணும், எவ்வளவு சிறப்பாக இருக்கணும், எவ்வளவு யோகம் செஞ்சுருக்கணும், எவ்வளவு தபம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி ரெண்டு பேர் இருந்தார்கள், ஒன்று ஜெயன், இன்னொருத்தர் விஜயன். இவங்க நல்ல முறையில் காவல் காத்து வந்தாங்க. இவங்களுக்கு ஒரு போதாத காலம் போல ஒரு சமயம் என்ன பண்ணார், வைகுண்டத்துக்கு பார்க்குறதுக்கு பிருகு முனிவர்னு ஒரு முனிவர், ரொம்ப கோபக்காரர், அவர் யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டார், அவர் நினைச்சார் நினைச்ச இடத்துக்கு போவார், நினைச்ச இடத்துக்கு வருவார், அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர். ஒரு நாள் பிருகமுனிவர் அந்த வைகுண்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நேராக வந்துக்கிட்டே இருக்கார். வாசலில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் மதிக்கலை, இவர் பாட்டுக்கு உள்ளே கதவை திறந்து உள்ளே போகிறார். போகும்போது இந்த ஜெயன் விஜயன் ரெண்டு பேர் காவலர்கள் என்ன பண்ணாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. ஐயா ஐயா, நில்லுங்கய்யா நில்லுங்கய்யா, சுவாமி நில்லுங்க, ஏன் உள்ளே போகிறீங்க, நாங்கள் இருக்கவங்க எங்களை கேட்டுட்டு தான் போனோன்னார். அவருக்கு இது பிடிக்கலை, அவருக்கு இது பிடிக்கலை, இவனுக்கு தடுத்து நிறுத்துறது பிடிக்கலை. நீ யாரா என்னை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் தான், உடனே என்ன பண்ணார், நீங்கள் ரெண்டு பேரும் பூமியில் போய் மனிதர்களை பிறங்கடான்னு சாபம் கொடுத்துட்டார். பிருகு முனிவர் காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார், ஏன்னா மூன்று முக்காலத்தையும் உணர்ந்தவர். அவருடைய கோபத்துக்கு ஆளான இந்த ஜெயன் விஜயன் என்ன பண்ணார், சாமியை நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், உங்களை தடுத்து நிறுத்தணும், அது ஒரு குறையானார், எங்களுக்கு சாபத்திலேருந்து விமோச்சனை கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்டார். யாராவது ஒருத்தர் கோபத்தில் திட்டிட்டா, ஐயா நான் மன்னிக்கணும், நான் இதுலேருந்து இனிமேல் பண்ணிக்கணும், நான் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். இதில் தான் கதைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், சாப விமோசனம் இருந்தால் கொடுங்க ஏன்னாரு.
உடனே என்ன பண்ணார், அவர் கோச்சுட்டு அப்படியே போயிட்டார். இவங்களும் பின்னுக்கே போனாங்க, நேராக பெருமாளை போய் பார்த்தாங்க. பெருமாள்கிட்ட போய் கண்ணீர் கம்பளியமாக முழம்புறாங்க, சுவாமி இப்படி வந்தாங்க, நாங்கள் தடுத்து நிறுத்தினோம், அவங்க எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னார். அதுக்கு பெருமாள் பார்த்தாரு, சரி சரி பரவாயில்ல, எல்லா காரண காரியத்தோடு தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பூமியில் போய் பிறக்கணும், சரி உங்களையே விட்டு எனக்கு பெரிய மனசில்லை, சரிப்பா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அக்கிரம அநியாயம் பண்ணி என்னை எதிர்த்து என்னோட சண்டை போட்டு இது பண்ணி வர்றதா இருந்தால் ஒரு மூணு பிறவி எடுத்துக்கிறீங்களா, மூணு பிறவியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு பிறவியில் மனிதனாக பிறந்து அது மாதிரி தப்பும் தவறுகளாக செய்து வந்தீங்கன்னா சீக்கிரம் என்கிட்ட வந்து சேர்ந்துடலாம், இல்லைன்னா 100 நல்ல பிறவிகள் எடுத்து நீங்கள் நல்ல பிறவியில் வாழ்ந்து வந்தீங்கன்னா அப்புறம் என்கிட்ட நீங்கள் வந்து சேரலாம் அப்படின்னு பெருமாள் அந்த ஜெயன் விஜயனுங்கிற வாயில் கவலை விட்டு சொன்னார். இது என்ன உடனே என்ன ஆச்சுன்னா அந்த ரெண்டு பேர் பார்த்தாங்க, ஐயாவை விட்டு பிரியருக்கு மனசு இல்லையே, வைகுண்டத்தை விட்டு யாராவது வெளியே போவாளா அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு அப்படியே மண் மனசெல்லாம் கலங்கிட்டு, ஐயா நாங்கள் மூணு பிறவி எடுக்கிறோம் ஐயா, நாங்கள் தப்பு தண்டா பண்ணாலும் பரவாயில்ல, சீக்கிரம் உங்ககிட்டே வந்துடுறேன் அப்படின்னார். அது மாதிரி அது ரெண்டு பேரும் கேட்குறான், ஐயா நீங்கள் அவதாரம் எடுத்து வந்து நீங்கள் எங்களை கொல்லணும்னு வரீங்க, நீங்கள் அவதாரம் எடுத்து வந்து பிறக்கிறோம்னா நாங்கள் எவ்வளோ பெரிய அக்குருவம் பண்ணணும், அடாவடித்தனமெல்லாம் பண்ணணும், ஒழுக்கம் தர்மத்துக்கு புறமாக நாங்கள் நடக்கணும், அதனால் அந்த ஒழுக்கத்திலையும் தர்மத்திலேருந்து நாங்கள் விலகுறதுனால நீங்கள் எங்களை கொல்ல வருவீங்க, அந்த நேரத்தில் நாங்கள் எதற்காக இந்த பிறவி எடுத்தோம்னு தெரியாமல் போயிடும், நீங்கள் எனக்கு அந்த எங்களை கொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் உணர்த்தணும் அப்படின்னார். சுவாமி சிரிச்சுட்டு, சரிப்பா சரி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டார். அதுபோல் இது மூன்று யுகம், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் நாலு யுகம், முத இதெல்லாம் கிருதயுகத்துக்கு முன்னால் நடக்குது. அப்போ அவர் என்ன பண்ணார், மூணு பிறவி எடுத்து வரேன்னு இவங்க கேட்டுக்கிட்டாங்கல்ல, அதனால் கிருதயுகத்தில் இரணியாட்சகன் இரணியகசிவா ரெண்டு பேர் வந்து பிறந்து அக்குரும அநியாயம் பண்ணி அதை சுவாமி அவங்களே அவதாரம் பண்ணி அளிக்கிறார். இரண்டாவது பிறவியில் அதாவது திரேதா யுகத்தில் என்ன யாரை வர்றாங்க, ராவணனாகவும் கும்பகர்ணனாக வர்றாங்க. இப்போ நம்மளுடைய சரித்திரத்தில் திரேதா யுகத்தில் அந்த ஜெயன் விஜயனுங்கிறவர்கள் தப்பு பண்ணதுனால அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததுனால அவர்கள் துஷ்ட பிறவியாக பிறக்கும்போது ரெண்டாவது பிறவியில் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் வர்றாங்க. சுவாமி வந்து சும்மா யாரையும் சண்டைக்கு போல, ராவணன்கிறவே பல 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 பேர், ராவணன்கிற பேர் திரேதாயுகத்தில் தான், அதற்கு முன்னதாகவே அவன் வாயில் காவலராக இருக்கும் பொழுது எவ்வளவு தபம் பண்ணியிருப்பான், அவ்வளவு தப வலிமை உள்ளவன், யோக உள்ளவன், ஆழ்வார்களை விட 1000 கோடி மடங்கு உயர்ந்தவன், அப்படிப்பட்ட சாட்சாத் பரம்பொருளுக்கு இணையானவன், அவனை அவனோட தான் சண்டை போடுறார், அவன் அவன் அவனை அவனைத்தான் அழிக்க வர்றார். இதெல்லாம் எதற்கு என்றால், உலகத்தில் ஒழுக்கத்திற்கு புறம்பாக ஒரு மனிதன் நடந்தால் அவனை வழிப்படுத்தி முறைப்படுத்தி நெறிப்படுத்துவதற்கு பகவானே வருவார். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா பகவான் கொடுத்ததா தான், நாம தான் கஷ்டத்தை வாங்கியிருக்கோம், அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் தயாராக இருக்கணும். அதனால் இறைவன் இதெல்லாம் காரண காரியம் இல்லாமல் நடத்தலை. அப்படி திரேதா துவாபர யுகத்தில் சிசுபாலன் தந்த விக்ரமனாக வந்து இந்த மூணு பேரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சம்ஹாரம் பண்ணுறார். ஆகையினால அதர்மம் எங்கெல்லாம் தலைதூக்குகிறதோ அங்கெல்லாம் பெருமாள் அவதாரமாக வருவார் என்பதை ஒரு திட்டமிட்ட நாடகம். இந்த சரித்திரத்தை கேட்பவர்கள் மனவேதனையிலிருந்து விடுபடலாம், துக்கத்திலிருந்து விடுபடலாம், பயத்திலிருந்து விடுபடலாம், பாதுகாப்பாற்ற தன்மையில் உள்ளவர்களை ராமநாமம் காப்பாற்றும். பலர் மனதை காயப்படுத்திய குற்றங்கள், கசப்பான வாழ்க்கை சம்பவங்கள், வேதனைகள் இவைகள் யாவையும் போக்கக்கூடிய யதார்த்த ராமாயணத்தை பார்த்து கேட்டு மகிழுங்கள். மீண்டும் மீண்டும் அடுத்த எதிர் பாகத்தில் சந்திப்போம். ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம்.